வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து புளி மிளகாய் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பச்சை மிளகாய் காம்போடு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் காம்பை கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து மிளகாய் வந்து ஒரு லைட்டாக ஒரு கீறு கீறு எடுத்துக்கலாம். அப்போ தான் உப்பு புளிப்பெல்லாம் உள்ளே போய் நமக்கு சாரோ. அந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு புளி எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மண் பாத்திரம் எடுத்துருக்கேன். மிளகாயை போட்டுக்கலாம். அது தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச புளி அதில் விட்டுக்கலாம். இப்போ நல்லா வேக வைக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வேகுது பாருங்கள். இந்த புளி உப்பு வந்து மிளகாயில் உள்ள காரத்தெல்லாம் எடுத்துரும். இப்போ கொஞ்சம் கெட்டியாகிருக்கு. இப்போ நல்லாவே கெட்டியாகி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பச்சை மிளகாய் களி மாதிரி இருக்குது, நல்லா வெந்து. இப்போ வந்து பாத்திரம் வச்சு நம்ம வந்து நான் எண்ணெய் ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் உண்டனாச்சே வேணும். வெள்ளைப்பூண்டு வந்து 4 வெள்ளைப்பூண்டை வந்து நான் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் சாப்பிட்றப்ப. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை கருவேப்பிலை. இப்போ நம்ம வந்து வேக வச்ச இந்த பச்சை மிளகாய் புளி மிளகாயை வந்து இதில் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக வந்து ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் கொஞ்சமாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லா ஊறுகாய்க்குமே போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எல்லாத்துலேயுமே போடுவேன். என் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே தெரியும். எவ்வளோதான், நம்ம சூப்பரான புளி மிளகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் நன்றி.